ஸோ ஹலோ வயசு எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல கூடிய ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஏன் டைம் இவ்வளோ வீடியோ போடலன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஸ்கூல் எல்லாத்தையும் லீவ் விட்டாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஸோ திரும்ப நம்ம சேனலுக்குள்ளே வந்து என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து கண்டிப்பாக நான் வீடியோ போடுதேன், ஓகேயா? ஸோ இவ்வளோ இவ்வளோ நாளே நான் வீடியோ போட்டுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் ஆச்சு ஸ்கூல் லீவ் விட்டு. ஸோ நாலு நாளில் போட்டுருக்கலாம் வீடியோ. ஸோ பார்த்தேன்னா வீடியோ போடலை. ஸோ சின்ன ஒர்க் தான், சரியா? ஸோ நான் வீட்டில் இல்லை. ஸோ அதனால் வீடியோ போட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி, இனிமேல் வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ வரும். ஸோ இந்த ஒரு வாரம் கொஞ்சம் வந்து வீடியோ கொஞ்சம் வராமல் இருக்கலாம். பட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமான வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். சரி, ஓகே, அதை விடுங்க. ஸோ என்னென்னா இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், திரும்ப அந்த கதைக்கு போக விரும்பலை. ஸோ ஸ்கூல் லீவு திரும்ப வந்துட்டேன். ஸோ ஏன்னா இவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மூலியமாக. ஸோ இந்த பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு டைமண்ட் ராயல் பத்தினா நான் இது வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே நான் ஸ்பின் பண்ணிட்டேன். ஸோ பிரேசில் சிறுவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அவங்களுக்கு தராங்க. ஸோ என்னெல்லாம் அந்த வவுச்சர்ஸு, வேறு வந்து நமக்கு ஆல்ரெடி இந்த பீச் பாய் ட்ரெஸ்லாம் விட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் தராங்க. பார்த்தோன்னா இப்போ இருக்கான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஸோ நீங்கள் வேணால் ஒரு தடவை பிரேசில் சிறுவில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி நம்ம சிறுவர் மாதிரி அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோடய வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இன்குபேட்டர் வந்து உளுந்துட்டு, ஆனால் வச்சு என்ன பண்ண, ஏன்னா எவல்யூஷன் ஸ்டோன்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வைக்க வேண்டியதான். ஸோ இதை மாதிரி உங்களுக்கும் நீங்கள் வேணால் ஸ்பின் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஏதாவது உழுவும். ஸோ பிரேசில் சிறுவர் தானே உழப்போகுது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ எங்கே உழுந்தா என்ன, சிறுவர் எங்கிறனாலும் ஒன்று தான். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரீஸ் தலையின் மோசன் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை மாதிரி வீடியோஸ் போடலாமா அப்படிங்கிற மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இல்லை மேலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஓட்டிங் மாதிரி இந்த மேலே இருக்கும் பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸோ நடத்தலாமா இல்லை வேண்டாமா, எஸ் இல்லைனா நோ, நீங்கள் தான் பண்ணணும். ஸோ வைக்கலாமா அந்த வீடியோஸ்லாம், போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே தேவை கிடையாது, ஜஸ்ட் எடிட்டிங்னா. ஸோ இனிமேல் நம்ம வந்து இந்த ஒரு வீக் வந்து ப்ரீஸ் தலை மோஷன் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நான் போட ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஓட்டிங் மேலே பண்ணிடுங்க மறக்காமல், ஏன்னா வந்து எனக்கு அப்போ தான் தெரியும் ப்ரீஸ் தலை மோஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்குது. ஸோ அடுத்து இது என்னடா ஃபோட்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த யூஎஸ் ஸோ அமெரிக்கன் சிறுவர், நார்த் அமெரிக்கன் சிறுவர்லாம் வந்துருக்குது ஒரு அப்டேட் இல்லை, ஒரு ஃப்ரீயாக கொடுக்காங்க. இப்போ நமக்கு வந்து நான் நீங்கள் ரெடிம் கோட் போட்டிருந்தேன் ஸோ சண்டே வந்து வீடியோவில். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் ராயல் வவுச்சர் ஒன்றே ஒன்று தந்தாங்க. பார்த்தோன்னா அந்த சிறுவரில் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் அண்ட் பெட்டு தந்தாங்க, அது அப்படியே பாருங்களேன். ஸோ இந்த ட்ரெஸ் ஒன்று தராங்க. ஸோ ட்ரெஸ் வந்து நம்ம சிறுவர் மிஸ்ட்ரி ஷாப்பில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் கன்ஃபார்ம் கிடையாது, மிஸ்ட்ரி ஷாப் வருமானே பெரிய டவுட் தான். ஸோ அதை விடுங்க. ஸோ பீஸ்ட் அண்ட் பெட்டு, இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டோக்கன் மாதிரி இருந்தது பார்த்திங்களா, அது எதுக்குன்னா இங்கே பாருங்கள், இது தான். ஸோ க்ளூவால் ஸ்கின்னும் ஃப்ரீயாக தராங்க. ஸோ எத்தனை க்ளூவால் ஸ்கின் பாருங்கள், அஞ்சில் ஏதாவது ஒன்று. ஸோ அஞ்சில் ஏதாவது ஒரு க்ளூவால் ஸ்கின் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த பச்சை கலர் க்ளூவால் ஸ்கின் மொதல் நாள்லேருந்தே வந்ததுலேருந்தே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது மேலே தான் எனக்கு ஒரு கண்ணாக இருந்தது. ஸோ கடைசியில் நான் பச்சை கலர் க்ளூவால் ஸ்கின்னை எடுத்துட்டேன், ஓகேயா? ஸோ நம்ம சிறுவருக்கு வரும்போது நான் எடுக்கணும்னு நினச்சேன், பார்த்தனா எனக்கு உழலை, அதனால் பளிச்சுன்னு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதனால தான். ஸோ நம்ம சிறுவர் மாற்றத்தை பற்றி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இனிமேல் வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக ரெகுலர் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அப்படியே லைக்கை போட்டு போயிருங்க. ஸோ ஏன்டா ஃபிலிமோரா கோ நீங்கள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து எப்போவுமே கைன் மாஸ்டர்லாம் எடிட் பண்ணி தருவேன். பட் ஆனால் அந்த கைன் மாஸ்டரே இப்போ ஒர்க்காக மாதிரி ஏங்கித்திருக்கிறது கைன் மாஸ்டர், என் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா வேறு எந்த கைன் மாஸ்டரும் ஏற மாட்டேயும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து ஃப்ளிம்மோராவோட வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் வந்து கைன் மாஸ்டருக்கு நான் லிங்க் கிடச்சி நல்ல கைன் மாஸ்டர் இருந்தால் கண்டிப்பாக ஏற்றி. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ மீன் உங்களோட நல்ல வீடியோ தந்திப்போம். அந்த நிஸ்தாத்த பாய் செய்யும்.